பொது காலத்தின் இருபதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமையின் நற்செய்தியாக மீண்டும் மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையைப் பற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது தன்னுடைய உடலையும் தன் இரத்தத்தையும் உண்டு குடித்தால் ஒழிய உங்களுக்கு வாழ்வு இல்லை நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணையை பற்றி மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த யோவான் நற்செய்தினுடைய ஆறாவது அதிகாரம் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை பற்றி அதிகமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் நாம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக ஆண்டவர் இந்த நற்கருணையை சுற்றி சுற்றி பேசுவதையே நாம் பார்க்கிறோம் அதே போல் அந்த மக்களுக்கு அதை முடிந்த வரையில் அதை வெளிப்படுத்துவதை அவர்களுக்கு புரிய வைப்பதையும் நாம் பார்க்கிறோம் பாருங்கள் கடந்த வாரங்களிலே ஆண்ட ஒரே கிறிஸ்து சிறிது சிறிதாக அந்த நற்கரனை பற்றி எடுப்ப வெளிப்படுத்துகிறார் பேசுகிறார் அந்த மக்களுக்கு அதை புரிய வைக்கிறார் அதே மக்கள் ஒரு சில நேரங்களிலே அதை மா அதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையும் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பாருங்கள் முதலிலே இயேசு அப்பப்ப அப்பத்தை பற்றி தன் உடலை பற்றி பேசிய பொழுது அவர்கள் அதை கண்டுகொள்ளாத நிலையை பார்த்தோம் அப்புறம் கடந்த வார நர்ச்சியதிலே மக்களுக்கு இடையே முணு முணுப்பதை பார்த்தோம் இது என்ன என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு மக்கள் தங்களுக்குள்ளேயே முணுமுணுப்பதை பார்த்தோம் அந்த அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசாகுது முழு முழுமையாக பெருசாகுது எப்படின்னா ஆண்டவர் இந்த நர்ச்சியதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா என் என்னுடைய தசையை உண்டு என் ரத்தத்தை பருகு நாள் ஒழிய உங்களுக்கு நிலைவாழ்வு இல்லை என்று சொல்லி இயேசு கடினமாக கிட்டத்தட்ட இந்த நர்ச்சிதல் மூ இரண்டு மூன்று முறைக்கு மேலே அவர் திருப்ப திருப்ப சொல்கிறார் சொல்கிறார் இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு இதை ஏற்றுக்க முடியல அவங்களுக்கு புரியல உடனே அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனாகவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அப்புறம் இது வரைக்கும் முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள மனமோனன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு பிரச்சனை வெடிச்சிருச்சு எப்படின்னா அது எப்படி அது எப்படி உங்களுடைய சதையும் உங்களு இது எப்படி உங்களுடைய சதையும் ரத்தத்தையும் குடிக்கணுங்கிறாங்க இது என்ன நியாயமாக எல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்ட்டு அவர்கள் அவர்கள் அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரியமானவர்களை பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள் நான் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு அழிக்க போகும் உணவு என்னுடைய தசை என்னுடைய தசை என்னுடைய ரத்தம் இதை நீங்கள் உண்டு குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே உடனே அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது ஏன் அப்படி நடக்குதுன்னா ஒரு எதிர்ப்பு வருது ஏன் இது எதிர்ப்பு வருதுன்னா முதல்ல கேட்குறவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது எப்படி ஒரு மனுஷன் என்னுடைய உடலை சாப்பிடுங்க சதையை சாப்பிடுவீங்க என் ரத்தத்துக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி நடக்கும் இரண்டாவது இதே யூத மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த இணைச்சட்ட நூல்களில் இணைச்சட்டத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இலேபியர் புத்தகத்துலேயும் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் சட்டத்திட்டங்கள் இருக்குது என்ன இருக்குதுன்னா நீங்கள் எந்த ஒரு விலங்கையும் அனிமலை அதாவது விலங்குகளை நீங்கள் அடித்து பழி கொடுத்து உணவு கொண்டும் பொழுது அந்த ரத்தத்தை நீங்கள் நல்லா முழுசாக வெளியில் விட்டுருணும் அந்த ரத்தத்தோடு எந்த கறியும் சாப்பிடக்கூடாது எந்த மாமிசத்தையும் எந்த இறைச்சியும் நீங்கள் ரத்தத்தோடு உண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் ஏன் ரத்தத்தோடு உண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குதுன்னா ஏன்னா ரத்தம் என்பது அது உயிர் எந்த ஒரு மாமிசத்தையும் அதனோட உயிரோடு நீங்கள் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரத்தத்தை எல்லாம் நல்லா ஃபுல்லாக க ஒரு க எந்த இது பண்ணாலும் அதை இது பண்ணிவிட்டு சுத்தமாக கிளீன் வடியை விட்டுட்டு அதற்கு அப்பறகு தான் நீங்கள் அந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்பது யூத மக்களுக்கு இருக்கிற பழைய ஏற்பாட்டுடைய கட்டளை இப்போ இப்படி ஒரு ட்ரெடிஷனலாக இப்படி ஒரு பழக்கத்தில் வளர்ந்த அந்த மக்களுக்கு இயேசு போய் முன்னாடி நின்று என்னுடைய சதையை உண்ணுங்கள் என்னுடைய ரத்தத்தை குடியுங்கள் அப்போ தான் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார்னா மக்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புரியுதுக்கு வாய்ப்பு இல்லை பிரியமானவர்களை பாருங்கள் இதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஏன் எப்படி ஆழமாக சிந்திக்கலாம்னா இந்த நற்கருணையை பற்றி இயேசு அப்பத்தை தன் உடலை பற்றி பேசுகின்ற இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இது யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வேணால் உங்கள் பைபிளில் திறந்து பாருங்கள் யோவான் நர்ச்சிதனுடைய ஆறாவது அதிகாரம் தொடக்கத்தில் ரெண்டு பேராகிராப் அதாவது இயேசு அப்பம் பழுகு செய்தல் அப்புறம் மக்களோட உரையாடுதல் இது ரெண்டு மட்டும்தான் மற்ற நர்ச்செய்திகள் இருக்கும் அதற்கு பின்னாடி வர அதாவது நானே அப்பம் நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என் தசை என் என் ரத்தம் இதையெல்லாம் உண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இந்த அதிகாரம் ஆறாம் அதிகாரம் முழுவதுமே யோவான் நர்ச்சிதில் மட்டும்தான் இருக்குது மற்ற நர்ச்சிதில் இல்லை இப்போ ஏன் இந்த யோவான் நற்செய்தியால இந்த இந்த அப்பம் அப்பத்தை பற்றி பேசுகிறதும் இயேசு தன்னுடைய உடலை பற்றி பேசுகிறதும் இந்த அளவுக்கு திருப்ப 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 ஒரு அதிகாரம் முழுவதும் இதை பற்றி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா சிந்திக்கணும் இது யார் எழுதியிருக்கிறாங்க எந்த நற்செய்தியில் வருது அவருக்கு ஏன் இந்த இந்த நற்கருணை இந்த அப்பம் இந்த உடல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன் இவர் திரும்ப திரும்ப பேசுகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது யார் எழுதுறது யோவான் நற்செய்தியாளர் எழுதுறார் யோவான் நற்செய்தியாளர் செய்தியாளர் எழுதுகிறாருன்னா அப்போ இந்த உடலுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் இந்த இயேசுனுடைய உடலுக்கு அந்த அப்பத்துக்கு அந்த இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்போ யோவான் நற்செய்தியாளர் இந்த யோவானை பொறுத்தமட்டில் இந்த உடல் இயேசுவின் உடல் எப்படியான எப்படி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் யோவானை பொறுத்த வரைக்கும் இயேசுவுக்கு உடல் எப்படி இயேசுவின் உடல் எப்படி வந்தது கன்னி கன்னிமெரியாமலேருந்து பிறந்த உடலை பற்றி பேசுகிறார் அவர் இயேசு இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்து வந்ததை பற்றி இப்போ பெத்திலகம்மில் பிறந்தாரு அப்படி பேசுகிறாரா இல்லையே யோகா நர்ச்சிதில் வரைக்கும் நீங்கள் உடனே டக்குன்னு யோகா நர்ச்சியனுடைய முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோகா நர்ச்சியதால் இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேச மாட்டார் ம லூக்கா நர்ச்சியாளரும் மத்திய நர்ச்சிதாளரும் மட்டும்தான் இயேசு பிறந்தாங்க ம கன்னிமரியார் வயிற்றுலேருந்து பிறந்தாங்க அந்த நிகழ்ச்சியெலாம் இருக்கும் ஆனால் யோகா நர்ச்சியாளர் இயேசு அவர் வந்து இயேசுனுடைய பிறப்பு எப்போ தொடக்கத்திலிருந்து பாருங்க இயேசு வந்து யோக நர்ச்சியில் ஒரு இறைவனுடைய வார்த்தையாகத்தான் பார்க்குறார் ஆதியிலே தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்புகளும் இந்த வார்த்தையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டே அந்த முதல் அதிகாரத்தை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினேழாவது வசதில் சொல்லுவாரு இந்த வார்த்தை மனு உருவானார் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு வார்த்தை பிகேம் ஃபிளஷ் வேர்டு பிகேம் ஃப்ளஷ் வார்த்தை மனு உருவானார் அப்போ இறைவனுடைய வார்த்தை கடவுள் தந்தையனுடைய வார்த்தை மனு உருவம் உருவம் எடுத்து இப்பொழுது இயேசுவாக நமக்கு முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதுதான் யோவான் நற்செய்தியாளருடைய புரிதல் இயேசுவுடைய நமக்கு இயேசுவை பற்றி நமக்கு சொல்லும்போது அவர் இயேசுனு உடல் உடல் முன்னாடி நமக்கு முன்னாடி நிற்கிறார் அப்படின்னா அவர் யாருன்னா அது வந்து ஒரு முழுமையான இறை வார்த்தை வார்த்தை மனு உருவாகி உடல் எடுத்து நிற்கிறார் நமக்கு முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறது தான் யோவானுடைய நற்செய்தியல் இப்போ அந்த யோவான் நற்செய்தியாளர் ஆறாவது அதிகாரத்தில் என்னுடைய உடல் இதை உண்ணுங்கள் என் தசையை உண்ணுங்கள் என் ரத்தத்தை பருகுங்கள் அப்படிங்கும்போது அப்போ யோகம் நர்ச்சு இதில் இது எழுதும்போது எதை மனசில் வச்சு எழுதியிருப்பார் இயேசுங்கிற ஒரு மனிதன் முன்னாடி நிற்கிறாரு அந்த மனிதனை நம்ம சாப்பிடணும்னு அந்த தசையும் ரத்தத்தை உண்ணணும்னு நினச்சி எழுதியிருப்பாரா இல்லை அவர் முதல் அதிகாரத்தில் எழுதினாரே இந்த வார்த்தை மனு உருவானார் கடவுளுடைய வார்த்தை இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கார் அப்படி அப்படி எழுதியிருப்பாரா பெரிய மனோர் இல்லையா அதே போல் அதனால் நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது இயேசு கடவுளுடைய வார்த்தை அப்போ இயேசு இந்த வா இந்த உடலை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என் தசையை உண்ணுங்கள் அப்படிங்கும்போது இயேசு எதவா சொல்கிறாரு என்னுடைய வார்த்தையை உண்ணுங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள் கடவுளோட கடவுளுடைய வார்த்தை அதுதான் நம்மளுடைய அன்றாட உணவு கடவுளுடைய வார்த்தையை படியுங்க கடவுளுடைய வார்த்தையை உண்ணுங்கள் இப்போ நமக்கு சங்கீத ஆசிரியர் இல்லையா போன வாரம் சங்கீதத்தில் நம்ம இது தான் பாடணும் பதிலரை பாடலா ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் இதுதான் ஆண்டவருடைய இதுதான் இந்த இந்த நர்ச்சியனுடைய மைய கருத்தா இருக்கு ஆண்டவர் நம்முடைய பொழுது என்னுடைய சதையை உண்ணுங்கள் என்னுடைய இரத்தத்தை பருகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சதையை உண்ணுங்கள் அப்படிங்கிறது இயேசுனுடைய அந்த வார்த்தை அந்த உடலான வார்த்தையை பற்றி குறிக்கிறது எனவே இயேசுனுடைய ஆண்டவருடைய வார்த்தை தினம்தோறும் நாம் உண்ண வேண்டும் இயேசுனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆன்மாவுக்கு இறை உணவு அந்த வார்த்தையை நாம் உண்ண வேண்டும் இயேசுனுடைய ரத்தத்தை பருகுங்கள் என்பது அந்த வார்த்தையிலே நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் ரத்தம் என்பது எதை குறிக்கிறது வாழ்வு ரத்தம் என்பது உயிர் அப்பனா இயேசுனுடைய வார்த்தையை உண்டு அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் அந்த ரத்தத்தை நாம் வாழ வேண்டும் என்று தான் இந்த நச்சீதனுடைய அர்த்தமாக படுகிறது அதே போல் இந்த இந்த உடலை இயேசு என்னுடைய உடலை நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூன்று காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்கள் அந்த நற்சீதில் மூணு இடத்துல என்னுடைய உண்ணும்போது உண்ணும்பொழுது நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறார் முதலாவது என்ன சொல்றார்னா விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார் அப்ப அந்த உணவை உண்ணும்போது நமக்கு நடக்கிற முதல் காரியம் என்ன நாம என்றுமே வாழலாம் எப்ப இறை வார்த்தையை நாம் தினந்தோறும் உண்டும் பொழுது திரை வார்த்தையை நாம் உண்டு அந்த இரத்தத்தை அந்த வாழ்வாக்கும் போது நாம் வாழும் பொழுது நாம் என்றுமே வாழலாம் இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நிலை வாழ்வு என் என் உடலை உண்டு என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு பெறுவர் நிலையான வாழ்வு அதாவது உயிர்த்தெழுதல் உயிர்தெழுதலை பற்றி பேசி இறப்பினும் வாழ்வார் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அவரை நான் கடைசி நாளில் உயிர்த்தளைச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறார் எனவே பிரியமானவர்களை இந்த வார்த்தையை நாம் உண்டு இயேசுனுடைய வார்த்தையை உண்டு நாம் அனுபவித்து வாழ்கின்ற பொழுது நமக்கு மறுவாழ்வு நிலைவாழ்வு கிடைக்கிறது மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறார் என்றால் எனது உடலை உண்டு எனது ரத்தத்தை பருகி இருப்பவர்களுக்கோடு இருப்பவர்களோடு நான் அவர்களோடு இணைந்திருப்பேன் அவர்களும் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் என்று இணைந்திருத்தலை பற்றி பேசுகிறார் பெரியமானவர்களை பாருங்கள் இந்த இணைந்திருத்தல் என்பது மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இணைந்திருத்தல் இயேசுனுடைய இந்த இந்த வார்த்தை யோவானர்ச்சி இதில் தான் இருக்கும் ஏவனா தான் நானே திராட்சை கொடி அப்படின்னு ஏசி சொல்லுவார் நானே திராட்சை கொடி நீங்கள் எல்லாம் அதன் கிளைகள் ஒரு திராட்சை கொடியிலே கிளைகள் தன்னுடைய கொடியோடு இணைந்திருந்தால் ஒழிய அவர்கள் கிளைகள் வந்து பலன் அளிக்காது பலன் அளிக்காது இணைந்திருந்தால் மட்டும்தான் நல்ல பலன் அளிக்கும் எனவே நீங்களும் எண்ணில் நிலைத்திருந்தால் எண்ணில் இணைந்திருந்தால் நீங்களும் மிகுந்த ப கனி கொடுப்பீர்கள் என்று இதே யோவான் நட்சத்தில் யோவான் ரொம்ப அழமாக சொல்கிறார் அதே தான் இந்த நச்சியத்தில் இந்த வாசகத்திலே இயேசு சொல்கிறார் என்னுடைய உடலை உண்டு அதாவது என்னுடைய வார்த்தையை உண்டு என்னுடைய ரத்தத்தை பருகி அந்த வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்கி வாழ்கின்ற பொழுது நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வார்த்தையை நீங்க டெய்லி படித்து அதனை உணவா உண்டு வாழ்வாக்கும் போது என்னோட நம்ம ரெண்டு பேருக்கு பிரிவே இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான இருக்கிறோம் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரிய மாணவர்களே எனவே இந்த நர்ச்சிதலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆன்ம உணவுக்காக நம்முடைய ஆன்ம பசிக்காக அவரையே தம்மை தருகிறார் அந்த யோவன் அர்ச்சியை பொறுத்தவரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையாக இறை வார்த்தையின் உணவாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் எனவே இந்த அதே இதனுடைய இந்த வாசகத்தை இன்னொரு கண்ணோட்டத்திலும் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் யோவன் நற்செய்தியாளர் இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் இயேசு தன்னுடைய மரித்தலையும் இரத்தலையும் உயிர்த்தலையும் பேசுகிறார் அதாவது தன்னுடைய பாடுகளை பற்றியும் பேசுகிறார் எனவே பாடுகளின் போது அந்த ரா உணவின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே உடலை எடுத்து அந்த அப்ப எடுத்து ரசத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு கொடுக்கும் பொழுது இதை உண்ணுங்கள் இதை உண்ணுங்கள் இதை பருகுங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுப்பதை பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்பு கட்டளை எந்த கட்டளை அன்பு கட்டளை என்னுடைய உடலை உண்ணுங்கள் என்னுடைய இரத்தத்தை பருகுங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் தினோர் தோறும் செய்யுங்கள் என்பது திருப்பள்ளிக்கு சென்று எனவே தான் திருப்பள்ளியிலே நமக்கு அந்த இரண்டு உணவும் கொடுக்கப்படுகிறது முதலாவது முதலாவது திரு திருப்பள்ளியில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க இறை வார்த்தை உணவாக கொடுக்கப்படுகிறது முதல் வாசகமாக இருக்கட்டும் பதிலறை பாடலாக இருக்கட்டும் இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் அதன் பிறகு நமக்கு கொடுக்கின்ற மறை உரையாக இருக்கட்டும் இது நமக்கு ஆன்ம உணவு இறை உணவு அந்த உணவு ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நற்கரணை உணவு ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் எனவே பிரியமானவர்களே திருப்பலி என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் கொடை இறைவன் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய கொடை என்றால் என்னவென்றால் அது திருப்பலி எனவே இந்த திருப்பலியில் தான் நமக்கு ஆன்மாவுக்கும் உணவு கிடைக்கிறது நமக்கு உடலுக்கும் பலம் கிடைக்கிறது ஆண்டவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆண்டவரை எப்படியெல்லாம் திருப்பலியில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் வார்த்தைய உணவாகவும் பெற்றுக்கொள்கிறோம் ஆன்ம உணவு அப்ப அப்பரச உணவாகவும் பெற்றுக்கொள்கிறோம் எனவே திருப்பள்ளியிலே நாம் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் திருப்பள்ளியிலே நாம் ஒரு முழு ஈடுபாட்டோடு பக்தியோடு பங்கு கொண்டு ஆண்டவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே பிரியமானவர்களே இயேசு சொல்லுவது போல் இந்த நச்சு இதிலே அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுவது போல என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்காது எனவே நாம் நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் இறந்து இந்த உடல் அழிஞ்சிரும் இந்த உடல் இறந்துரும் புதைச்சிருவாங்க மக்கி போயிடும் எல்லாம் போயிடும் ஆனாலும் நான் இறந்த பிற்பாடும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பின்னாடி வாழும் இல்லையா அதை ஆண்டவர் சொல்கிறார் இறப்பை இல்லை அவர்கள் எப்போதும் என்னோடு இருப்பார்கள் என்று அவர்கள் நிலை வாழ்வோடு இருப்பார்கள் சொல்கிறார் இல்லையா நான் இந்த உடல் பூத உடல் அழிஞ்சு போனாலும் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தார் அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் இருந்தாருன்ட்டு மக்கள் எனக்கு பின்னாடி பேசுவாங்க இல்லையா அப்போ நான் வாழ்றேன் இல்லையா அதை தான் இயேசு சொல்கிறார் எனவே அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை ஆண்டவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பருகி அவருடைய வார்த்தையை உண்டு அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்கும் பொழுது பிரியமானவர்களே நாம் இறப்பிலும் வாழ்வோம் நிலை வாழ்வு பெறுவோம் ஆமேன்